வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி என்ன பார்த்துக்கிட்ருக்கோன்னா, விக்கி மூலத்தில் ஒரு அட்டவணையை பார்த்துக்கிட்ருக்கோம். இதில் விக்கி மூலத்தில் பல்வேறு கருவிகள் இருக்குது. இதில் ஒன்று வந்து இந்த பகுப்புகள் இடுறது. பகுப்புகள் வழியாக நம்மளுக்கு தேவையான நூல்களை உடனே நம்ம வந்து பார்க்கலாம், வகைப்படுத்தி வச்சுருப்பாங்க, அதுதான் பகுப்புகள்ங்கிறோம். பகுப்புகளுக்கு பயன்படுத்துறதுக்கு ஹாட்கேட் அப்படிம்போம். அது வந்து விருப்பத் தேர்வுகளுக்குள்ள உங்களுக்கு வந்து இருக்குது. அது எப்படிங்கிறது தனியாக பதிவு போட்டிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இப்போ அதில் ஒரே நேரத்தில் எப்படி ரெண்டு பகுப்பு போடலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முதல்ல பகுப்புகள்ங்கிற பக்கத்தில் ஒரு கூட்டல், ரெண்டு கூட்டல் குறி இருக்கு இல்லைங்களா, அதை அழுத்துங்க. அழுத்தின பிறகு பிறகு வழக்கம் போல் செய்யுங்க. இதில் வந்து என்னென்னா, ரெண்டு பகுப்புகள் நான் ஏற்கனவே பார்த்து வச்சுருக்கேன், அதை எழுதுகிறேன். இப்போ நான் எல்லா ஒரு சொல் சொன்னோடனே மீதி இதுவாக இதுவான்னு கேட்கும். நம்ம அதில் தேர்ந்தெடுத்து நம்ம வந்து என்ட்ரு விசை அழுத்தினா போதும், இல்லாட்டி இங்கே திரையிலேயே ஓகே அழுத்தினீங்கன்னா போதும். ஒரு பகுப்பு போட்டாச்சு. ரெண்டாவது என்னன்னா, படங்கள் இதில் அதிகமாக இருக்குது நூலில், திறந்து பார்த்துருக்கேன் ஏற்கனவே. அதிக படங்கள்னால படங்கள் முதல்ல போடுவோம். படங்கள் அதிகமுள்ள அட்டவணைகள் அதை தேர்ந்தெடுத்து ப்ளூ நீல நிறத்தில் வருதுல விசைப்பலகையில் வலது பக்கம் இருக்க அம்புக்குறி அழுத்தினீங்கன்னா அப்படி வந்துடும். வந்த பிறகு அப்படியே விசைப்பலகையில் என்ட்ரை அழுத்தலாம். அழுத்திட்டேன் அப்படின்னா அதே முன்ன சொன்ன மாதிரி ஓகேவும் அழுத்தலாம். ஸோ இப்போ ரெண்டும் முடிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு பகுப்பு போட்டால் தானாகவே இது சேமிச்சிடும். எப்படின்னா, இப்போ ரெண்டு போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதனால் சேவ் அப்படிங்கிறத நான் அழுத்துறேன். சேமி அதுவே வந்து ரெண்டு பகுப்பையும் போட்டுரும். அது உள்ளார போட்டு இந்த இடத்துல காமிக்குது, பகுப்பு நான் போட்டுட்டேன் அப்படின்ட்டு. சரி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இங்கே சிறு தொகுப்பு, இது பகுப்பு மட்டும் தான் போட்டேன் இல்லைங்களா, சிறு தொகுப்பு எடுத்துகிட்டு மாற்றங்களை பதிப்பிடுக அழுத்துனீங்கன்னா தானாகவே சேமிப்பாயிடும். வணக்கம்.